ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக கனடாவிலேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது கனடாவில் இருக்க மான்களுக்கெல்லாம் ஒரு வைரஸ் வந்து பரவுறதாக சொல்கிறாங்க. அந்த வைரஸோட நேம் வந்து ஜாம்பி வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜாம்பி வைரஸை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போதைக்கு மான்களுக்கு மட்டும்தான் கனடாவில் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வேற எந்த அனிமல்ஸ்க்கோ இல்லை மனிதர்களுக்கோ பரவலை அப்படின்றத சொல்கிறாங்க. மான்களுக்கு மட்டும் இந்த டிசீஸ் வந்து ரொட்டீனாக பரவிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜாம்பி வைரஸ் வந்து இப்போ புதுசாக ஒன்றும் வரல. ஏற்கனவே 1960ஸில் அமெரிக்காவில் ஒரு தடவை வந்திருக்கு. 1960ஸில் இருந்து 1969 வரைக்கும் கனடா வரைக்கும் பரவி இருந்திருக்கு. கனடால போய் கரெக்டா அந்த டிசீஸ் வந்து சால்வ் ஆயிருக்கு. அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் எந்த டிசீஸும் அவ்வளோவா பரவல. இவ்வளவு வருஷங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கனடால வந்து இதே டிசீஸ் வந்து மறுபடியும் பரவ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு மானுக்கு வந்து இந்த டிசீஸ் வந்துருச்சுன்னா அந்த மானோட பிரெயின் வந்து ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த மான் வந்து அன்கான்சியஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பண்ணுதுன்றது அந்த மானுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்றத சொல்றாங்க. ரெண்டாவது, அந்த மானுக்கு வந்து தினசரியா எச்சில் வந்து நார்மலா சுரக்கிறதோட அந்த டிசீஸ் வந்ததுக்கப்புறம் அதிகமாகவே சுரக்குது அப்படின்றத சொல்றாங்க. ரொம்ப ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி எச்சில்லாம் ஒழுகிட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் யூரினும் அதிகமா சுரக்குது அப்படின்றத சொல்றாங்க. அந்த டிசீஸ் வந்ததுக்கப்புறம் அந்த மானை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப அருவறுப்பா தான் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா மானோட பாடியும் ரொம்ப குறுகி ரொம்ப மெலிஞ்சு போன மாதிரி ஆயிரும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போதைக்கு இந்த டிசீஸ் வந்து மானுக்கு வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த இதே டிசீஸ் வந்து மானை அடிச்சு சாப்பிடுறவங்களோ, மான் வளர்க்குறவங்க, அது கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இதே டிசீஸ் வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. மனிதர்களுக்கு ஈஸியாவே இந்த டிசீஸ் வந்து பரவும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நிறைய பேர்த்த இப்ப வான் பண்ணிட்டு இருக்காங்க. மான் கறி சாப்பிடுறவங்க, மானை வேட்டையாடுறவங்க, இவங்களெல்லாம் இப்போதைக்கு எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்றத சொல்றாங்க. ஒருவேளை இந்த ஜாம்பி வைரஸ் வந்து மனிதர்களுக்குள்ள பரவிருச்சுன்னா அந்த வைரஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றது அவ்வளவா இப்ப கன்ஃபார்ம் பண்ணப்படல. ஒருவேளை நிறைய மூவிஸ் எல்லாம் வந்திருக்கு, அந்த மூவிஸ் எல்லாம் வர மாதிரி மனிதர்கள் எல்லாம் ஒரு மாதிரி வெறி புடிச்சு திரிவாங்களா, இல்ல அந்த வைரஸ் வந்து எப்படி ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இந்த வைரஸுக்கு மெடிசினும் இன்னும் கண்டுபிடிக்காதனால இப்ப நிறைய பேரை ரொம்ப அலர்ட்டா இருக்க சொல்றாங்க. இதை கேக்குற நீங்களும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. இப்பதான் கொரோனா வந்துட்டு போச்சு, அதுக்கப்புறம் இப்ப ஜாம்பி வேற வருது. இது வர்றதுக்குள்ளேயே நம்ம நினைச்சோம்னா தடுக்கலாம், ஒருவேளை வந்துருச்சுன்னா இன்னும் நிறைய உயிர்கள் தான் இழப்பாகும். ஸோ அதனால எல்லாரும் அலர்ட்டாகவே இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை, டேக் கேர்.